எழுப்பி இருக்கிறார்கள். நிலை வருமாறு என்னுடைய நெஞ்சே நீவா என்றார். கோவில் இருக்கின்ற இடம், அன்னை இருக்கின்ற இடம், அது ஒரு பெரிய பூலோக கைலாசம். அங்கே இருந்து கொண்டு அவர்கள் செய்கிற பணி, இங்கே இருக்கின்ற மக்களை நினைத்து, இந்த நேரம் தாயகத்து மக்களை நினைத்துக் கொண்டு தன்னுடைய தளர்வில்லாத அருப்பணியை மட்டும் அவர்கள் செய்யவில்லை. புலம்பெயர்ந்த தேசத்திலே குடும்ப பிரச்சனை, கணவனும் மனைவியும் அடிபட அல்லது பிரச்சனைப்பட பிள்ளைகள் வேதனைப்படும், பிரிந்திருக்கிற குடும்பம், இன்னும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி போன பிள்ளைகள், எல்லாரையும் தன்னுடைய அருட்பார்வையினாலும் தன்னுடைய திருக்கரத்தினால் தீண்டி தான் கொடுக்கின்ற கனியினாலும் தான் கொடுக்கின்ற வேப்பிலையினாலும் தான் அவர்களை திருண்டுவதனால் வருகின்ற திருமேனி தீட்சையினாலும் கோடான கோடி இளைஞர்களையும் பிள்ளைகளையும் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த தாய் அவர்கள் தொலைபேசியிலே கதைத்தாரே, பல பேர் தொலைபேசியில கதைப்பார்கள். அந்த தொலைபேசியிலே அன்னையினுடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே உள்ளத்திலே இருக்கிற துன்பம் நீங்கி வலிமை பெறுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். 1998 டிசம்பர் மாதம் 31 இருந்து அன்னையினுடைய அவர்கள் அவதாரம் எடுக்கிறார்கள். அந்த அவதாரங்கள் ஏன் அவதாரம், ஏனென்றால் கண்ணகி அவதாரம் எடுத்தார்கள் இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்ட, நாகபூஷணி அம்மன் அவதாரம் எடுத்தார்கள் உலகத்திலே இருக்கிற தோஷங்களை, ஊரென்று சொல்லவில்லை, உலகத்திலே இருக்கிற தோஷங்களை நீக்க அவர்கள் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து எடுத்து இன்றைக்கு 24 அவதாரம் பேச்சி அம்மன் அவதாரம், பெரியாச்சி என்று சொல்லுகின்ற ஒரு கிராமிய வழிபாட்டு தெய்வம். பெரியாச்சி அம்மனுடைய அருட்பொழிவு என்னென்று சொன்னால் பில்லி சூனியம் பேய் ஏவல் இந்த கெட்ட சக்திகளை எல்லாம் கிட்ட வராமல் தடுக்கின்ற தாய்தான் பெரியாச்சி அம்மன். அவருக்கு பேச்சி அம்மன் என்று நாங்கள் அதை சுருக்கி சொல்கிறோம். பெரியாச்சி அம்மன் அவதாரத்திலே இருக்கிற அன்னை இன்றைக்கு இங்கே எழுந்தருளி தன் ஒரே பிள்ளை அஸ்வின் அவர் இன்றைக்கு அவரையும் ஒரு தவ வாழ்க்கையோடு பாலனையா அவர்கள் மகன் அஸ்வின் இன்னும் அன்னையும் தன்னோடு சேர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் அருட்பார்வையினாலும் அருட்பொழிவினாலும் ஆதரித்து வருகின்ற அந்த அன்னை இன்று இங்கே வருகை தந்து எங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த அந்த பெரும் சிறப்பை என்னுடைய உள்ளத்திலே தோன்றிய சில வார்த்தைகளினால் அவர்களை வாழ்த்துவது எங்கள் கடமை அல்ல. தெய்வங்களை வாழ்த்த முடியாது, போற்றத்தான் செய்ய முடியும். சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இதயமென்னும் ஆலயத்தில் கொலுவிருக்கும் தேவியம்மா, இதயமென்னும் ஆலயத்தில் கொலுவிருக்கும் தேவியம்மா, என்னை இரவு பகல் பேச வைத்து அழகு பார்க்கும் அன்னையம்மா, என்னை இரவு பகல் பேச வைத்து அழகு பார்க்கும் அன்னையம்மா, வெள்ளி நிலா முற்றத்தில் உன் கோவில் ஜொலிக்குதம்மா, வெள்ளி நிலா முற்றத்தில் உன் கோவில் ஜொலிக்குதம்மா, அபிராமி உன்முகமோ அன்பர்களை அழைக்குதம்மா. பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை, பிரண்டாவின் பேரரசி பெருமைக்கு ஈடு இல்லை, உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதும் இல்லை, உன் பார்வை தாயே உன் பார்வை பட்டுவிட்டால் துன்பங்கள் ஏதும் இல்லை. குங்குமத்து நாயகியே குறை தீர்க்க வேணுமம்மா, குங்குமத்து நாயகியே குறை தீர்க்க வேணுமம்மா, மங்களங்கள் தேடி வர ஆசிகளை தாருமம்மா, மங்களங்கள் தேடி வர ஆசிகளை தாருமம்மா, எல்லாமே உன் கருணை என்றவென்று நான் உரைப்பேன், எல்லாமே உன் கருணை என்னவென்று நான் உரைப்பேன், சொல்லத்தான் வார்த்தையின்றி உன்னையே சரணடைந்தேன், சொல்லத்தான் வார்த்தையின்றி உன்னையே சரணடைந்தேன், சத்தியமாய் உன்வாக்கில் சரஸ்வதி குடியிருப்பாள், சத்தியமாய் உன்வாக்கில் சரஸ்வதி குடியிருப்பாள், வெற்றிகளை அள்ளித்தர துக்கை அவள் உடன் இருப்பாள், வெற்றிகளை அள்ளித்தர துக்கை அவள் உடன் இருப்பாள், இலட்சியங்கள் நிறைவேற ஸ்ரீலட்சுமி வரம் கொடுப்பாள், இலட்சியங்கள் நிறைவேற ஸ்ரீலட்சுமி வரம் கொடுப்பாள், தேவியர்கள் மூவருமே உன்னுருவில் நிறைந்திருப்பாள், தேவியர்கள் மூவருமே உன்னுருவில் நிறைந்திருப்பாள், பிரண்டாவின் நாயகியே பேசுகின்ற தெய்வம் அம்மா, பிரண்டாவின் நாயகியே பேசுகின்ற தெய்வம் அம்மா, திருநீறி நீ கொடுத்து தனியாத துன்பங்கள் தவித்திடுவாய், திருநீறி நீ கொடுத்து எண்ணியதை நடத்திடம்மா, திருநீறி நீ கொடுத்து எண்ணியதை நடத்திடம்மா, நான் பேசும் திருப்புகளோ அம்மா உன் திருநாமம், நான் பேசும் திருப்புகளோ அம்மா உன் திருநாமம், எப்போதும் என் மனமோ உன் நினைவில் உயிர் வாழும், எப்போதும் என் மனமோ உன் நினைவில் உயிர் வாழும், சங்கடங்கள் ஏதும் எங்கள் வாழ்வில் நடக்கும் முன்னே, சங்கடங்கள் ஏதும் எங்கள் வாழ்வில் நடக்கும் முன்னே, சம்பவம் தன்னை நடத்தி கட்டி காக்கும் தெய்வம் நீயே, சம்பவம் தன்னை நடத்தி காட்டி காக்கும் தெய்வம் நீயே, அங்கம் சிலிர்க்குது கண்ணீர் பனிக்குது, அங்கம் சிலிர்க்குது
கண்ணீர் கலங்குது. கண்கண்ட தெய்வம் நீ என்று எந்தன் உள்ளம் சொல்லுது. அங்கம் சிரிக்குது, கண்ணீர் பனிக்குது. கண்கண்ட தெய்வம் நீ என்று எந்தன் உள்ளம் சொல்லுது. தாயே, உன் திருப்பாதங்களில் தண்டரிட்டேன். எல்லாரையும் காக்கின்ற தெய்வமே என்னையும் காக்க வேண்டும். இந்த எல்லோருக்கும் நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிற இந்த வரலாறு பேசுகின்ற இந்த அருட்சிறப்பு, எத்தனை நாட்டு சக்கரவர்த்திகள் வரலாம், எத்தனை தேசத்து ஜனாதிபதிகள் வரலாம், எத்தனை மாமன்னர்கள் வரலாம், ஆனால் அன்னை நீங்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே வைத்த அடி இந்த மண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த இலங்கை நாட்டின் துன்பமே தீரும். சென்ற காலத்தின் படுதலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று இங்கு எழுந்தருளப் பெற்ற பேரதனால் எத்தைக்கும் திருவருளுடையோம் நன்றியில் நெறியில் அணுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனும் என்பார். அன்னை வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே என்னை தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்ட பிரான்ஸ் என் அருமை சகோதரர் சிவா அவர்களுக்கும், அவருடைய அன்னையினுடைய சகோதரன் மனோகரன், என் அருமை தம்பி சகோதரன் மாதவன், என்னுடைய அன்புக்குரிய கிரிதாஸ், எல்லாருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை கிடைத்த இந்த வேளையிலே நன்றி சொல்லி உங்களுக்கு அன்னையினுடைய ஆசீர்வாதம் கிடைத்து பெருவாழ்வு வாழ பிரார்த்தனை செய்து இது ஒரு தவவாப்பாக ஒரு பாக்கியமாக நான் நினைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அபிராமி அம்மையாரின் பிறப்பு முதல் அவரது அற்புதங்கள், அதிசயங்கள் மற்றும் அவரால் பயனடைந்த பயனாளிகள் இன்னும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நோய் நொடிகளையும் தீர்த்து வைத்த அம்மையாரை வாழ்த்தி சொற்பொழிவு ஆற்றி சென்ற சிவகுமார் தமிழறிவி ஐயா அவர்களுக்கு பெருமாந்த நன்றியை கூறிக்கொண்டு, அத்தோடு இந்த ஐந்து வீட்டில் ஒரு வீட்டிற்கான பணத்தினை தமக்கு பெருசாக தந்த தர்மலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாட்டில் பணிகள் செய்து மக்களுக்கான நன்கொடைகளையும் உதவிகளையும் வழங்கிய மாதவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகம் என்றால், அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள் இந்த மண்ணிலே சிறப்படுத்தது முதற்கொண்டு அதிசயத்தை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமானால், தாயார் யாழ்ப்பாணம் ஏலாலையிலே தன்னுடைய சிறப்பினை எடுத்து டென்மார்க் கிராண்டாவிலே மிக அருமையான அற்புதமான ஒரு ஆலயத்தை அங்கே அமைத்திருக்கின்றார் தமிழறிஞர் சிவகுமார் ஐயா நிறையவே சொல்லிவிட்டார். இருப்பினும் ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டியுள்ளது. இந்த அற்புதத்தினால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள் வழிபடுகின்றவர்களை பார்த்தீர்களானால் உண்மையாகவும் பக்தியாகவும்
நிறைந்த மனதோடு வழிபடுகின்ற அத்தனை பேருக்கும் அன்னை நடமாடு தெய்வமாக எங்களுள் குடிகொண்டு இங்கு இருக்கக்கூடிய தாயகத்திலே குறிப்பாக வடக்கிலே மிகவும் பல அற்புத காரியங்களை நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த அற்புத காரியங்கள் என்னவென்று பார்த்தால், திருமணமாகாத அன்பர்கள் எம்மோடு பலர் தொடர்பு கொள்வார்கள். அன்னையின் தொலைபேசி இலக்கத்தை தாருங்கள், தொலைபேசி இலக்கத்தை தந்தால் நாங்கள் அம்மாவோடு நேராக பேசலாமா அப்படியெல்லாம் கேட்பார்கள். நான் வழங்குவது வழக்கம். இது போன்று பல பாக்கியங்கள், பிள்ளை பெறும் பாக்கியங்கள், தேசிக்காயும் எலுமிச்ச பழமும் அன்னையுடைய விபூதி பிரசாதமும் மிக முக்கிய மருந்தாகும். அன்னையினுடைய மருந்து, அதாவது இங்கு இருக்கக்கூடிய துன்பத்துயரத்திலே வாழுகின்ற குடும்பங்களுக்கு அன்னையினுடைய மருந்து மிக முக்கியமானது. அன்னையினுடைய ஆலயத்திலே பூஜை புரஸ்காரங்கள் அங்கே செய்து இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பி பல மக்களுடைய குறைகளை தீர்த்து வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து, எல்லாரும் செய்ய முடியாது, ஒரு மனிதனுடைய தேவையை அறிந்து நடமாடும் தெய்வமாக மாவட்டங்கள் தோறும், வடமாகாணம் தொடக்கம், கிழக்கு மாகாணம் தென் மாகாணம் என்று பாராது, எந்த குடும்பம் என்று பாராது, அன்னை அபிராமி வாசகி மாதாஜி அவர்கள் தங்களுடைய ஆலயத்தில் வருகின்ற அந்த நிதி மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய டென்மார்க்கில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவுற்ற பின் அன்னைக்கு வழங்கப்படுகின்ற அந்த பணங்கள் கூட இங்கே தாயக மக்களுக்கு தான் வந்தடைகின்றது. அங்கு ஒரு வாய் செலவழிக்கப்படுகின்றது இல்லை. அங்கே கல்யாணமாக இருக்கட்டும் அல்லது சுபகாரியங்கள் ஏதானும் இருந்தாலும் அங்கே அன்னையுடைய ஆலயத்துக்கு சென்று அந்த பணத்தையோ அல்லது அதை ஏதோ ஒரு வகையில் அங்கே செலுத்தும் பொழுது அது இந்த தாயக மக்களுக்கு தான் வந்து சேர்கின்றது. குறிப்பாக இந்த யுத்தத்தின் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வன்னி பிராந்தியங்களிலே அதிகமாக வழங்கப்படுகின்றது. கூடுதலாக பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள், விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள், தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள், இது போன்றவர்களுக்கு கல்வி செலவு, வாழ்வாதாரம், இது போன்ற மனைகள், இது போன்ற தேவையான உடைகள், மிக முக்கியமாக உடைகள், மதிய போஷணங்கள் எல்லாமே வழங்கப்பட்டு வருகின்றது. அன்னைக்கு பெரிய ஒரு தூணாக, துணையாக யாரும் செய்யாத பணி ஒன்றை எங்களுடைய பாலாஜி அவர்கள் அம்மாவோடு இருந்து அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பல தொண்டர்கள் அங்கே அன்னைக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் பல உதவி திட்டங்களை வழங்கும் பொழுது தாயார் ஊடாக இங்கே வழங்கி வைக்கப்படுவது காரணம் என்னவென்றால், அது சரியானவர்களுக்கு போய் சென்று அடைகின்றது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. தமிழறிஞர் சிவகுமார் ஐயா கூறும் பொழுது ஒரு கருத்தை கூறியிருந்தார், அதாவது எத்தனையோ பேர் எத்தனை நிறுவனங்கள் அங்கே இருந்தாலும் இங்கு சரியான முறையிலே இங்கே அது இங்கு வழங்கப்படுவதில்லை, அல்லது அது ஒரு ஒரு வித்தியாசமான கோணத்திலே சென்றடையும், ஆனால் அம்மாவுடையது இங்கே சரியான முறையிலே மக்களுக்கு சென்றடைகிறது. இன்றைக்கு குறிப்பாக பார்ப்போம், நான் நினைக்கிறேன் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் இது ஒரு மிக முக்கியமான இந்த மாவட்டம், அதிலேயும் இந்த மாவட்டமானது மிக முக்கியமானது. புதுக்குடியிருப்பு என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல தேவையில்லை, புதுக்குடியிருப்பு என்றால் ஒரு வன்னி மக்களை பொறுத்தளவுக்கு அல்லது இந்த 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 இடத்திலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு முக்கியமான பிரதேசம். ஆகவே இந்த தாயார் அவர்கள் இந்த பிரதேசத்திலே செய்வது என்பது மிக ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. ஆகவே நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு தான் எங்கள் அந்த தாயாருடைய கடாட்சம் இங்கே கிடைக்கும். இது போன்று பல உதவிகளை நாங்கள் பெற்றோரோடு மட்டும் விட்டுவிடாது, அன்னையோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுக்கு குறிப்பாக நான் ஒரு சில விடயங்களை குறிப்பாக கூற வேண்டும். மாடு கேட்பார்கள், சொல்லலாமா தெரியும், மாடு கேட்பார்கள், நாங்கள் கொடுத்து விடுவோம் அல்லது ஏதாவது செய்த பிறகு அன்னையே யாருமே தெரியாமல் போயிடும் அவங்களுக்கு.
அப்படி ஒரு சூழல் கூட எங்களுடைய சாயகத்திலே மிக முக்கியமாக எங்களிடத்திலே இருக்கு. நான் உங்களை சொல்லவில்லை, எங்களிடத்திலே இருக்கிறது, எங்களுக்குள் இருக்கின்றது. ஒரு உதவி செய்த ஒரு அல்லது எங்களுக்கு செய்த அந்த பணிகளை நாங்கள் மறந்து விடுவது என்பது ஒரு ஒரு உகந்ததாகாது. ஆனால் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாயார் செய்தது நொச்சிக்கோட்டை, சிதம்பரபுரம், செட்டிக்குளம், நெடுங்கேணி, முல்லத்தீவு போன்ற பல மாவட்டங்களிலே செய்து கொண்டிருக்கா, கண்டி, எல்லா மாவட்டங்களையும். ஆனால் நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துக்கு போனால் அங்கே இருக்கும் அந்த தண்ணீர் குழாய், அந்த இது இருக்கும் வச்சு, அந்த நாங்கள் ஒரு கல்வெட்டை வைத்தபடியாக மட்டும் அது இருக்கும், மற்றொன்றும் இருக்காது. என்னன்னு கேட்டால் படமும் இருக்காது, படத்தை நாங்கள் அதில் வச்சுட்டு வந்துடும், படமும் இருக்காது. அப்படி ஒரு சூழல் எங்களுடைய மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உப்பிச்சவரை உள்ளளவு மறவாத என்று தமிழருடைய பாரம்பரியத்தையே நாங்கள் மறந்து வேறொரு நோக்கத்திலே சென்று கொண்டிருக்கின்றோம். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியங்களை நாங்கள் விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நீங்கள் பார்ப்பீங்க, மலையக பகுதிகள்லாம் சென்றீங்கன்னா போனோம்னு ஒரு கிளாஸ் தண்ணி தான் கொடுப்பார்கள். காரணம் என்னென்றா அதை மறக்கக்கூடாது எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்தது என்று. ஆனால் நாங்கள் அந்த பழக்கம் இல்லை. இன்று கொடுத்து விட்டு போனால் நாளை யாருன்னே தெரியாது. அல்லது நாங்கள் வேறு யாரும் வந்தாலும் கூட ஆராய்ச்சி, நாங்கள் இந்த இடத்துல எப்படி நாங்கள் பேசணுமோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு புகழாரத்தை பேசிவிட்டு நாங்கள் போய்விடுவோம். ஏனென்றால் ஒரு பொருளுக்காக ஆசை அல்லது ஏதோ ஒரு ஆசைக்காக நாங்கள் பேசிவிட்டு சென்று விடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் உண்மையாக இந்த மண்ணிலே, இந்த மண்ணுக்கு நாங்கள் சரியான ஒரு பணிவிடையை செய்ய வேண்டும் என்றால் அன்னை அபிராமி வாசகி மாதாஜி அவர்கள் செய்கின்ற பணி கையளவல்ல, கடல் அளவு. ஆகவே கடல் அளவு செய்யப்படுகின்ற இந்த விடயம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும், பெரிதாக விளம்பரம் இருக்காது, பெரிய அளவில் விளம்பரம் இருக்காது. பார்த்தீங்கன்னா பெரிய விளம்பரம் ஒன்றும் இருக்காது. ஏன்னு கேட்டால் தாயாருக்கு அது பிடிக்கிறது இல்லை. அப்பையும் அவர்களுடைய தொண்டர் விடமாட்டார்கள், எங்கேயாவது எடுத்து பேஸ்புக்லேயோ அல்லது நெட்லேயோ போட்டுருவாங்க. அம்மாவுக்கு அது பிடிக்காது, என்னை விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் விடுவதில்லை. ஏன்னு கேட்டால் கட்டாயம் நீங்கள் செய்கின்ற பணி இந்த மண்ணுக்கு ஒரு பெரிய பணி, அது தெரியப்படுத்தப்பட வேண்டும், மறைக்கப்படக்கூடாது, உண்மைகள் மறைஞ்சி போகக்கூடாது. ஆகவே நாங்கள் கூறிக்கொள்வது மீண்டும் உங்களோட அன்பாக அன்னை அபிராமி வாசகி மாதாஜி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த கால் பதித்த தருணம் ஒரு மிக முக்கியமான தருணம். இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அன்னையை வழிபடுங்கள், அன்னையை நேசியுங்கள், உண்மையாக இருங்கள், பக்தி பூர்வமாக நேசியுங்கள், உங்களுக்கு அனைத்து சுபங்களும் கிடைக்கும் என்று கூறி உண்மையாகவும் பக்தியாகவும் வழிபடுகின்ற அனைவருக்கும் அன்னையின் அருள் கலாச்சியம் என்றென்றும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. அபிராமி அம்மையாரின் நல் பணிகளையும் அவரின் சிறப்புகளையும் பற்றி சொற்பொழிவாற்றிய வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த மாதவன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக அபிராமி அம்மையாரின் நன்கொடையினால் 5 வீடுகளில் ஒன்று புனரமைக்க கொடுக்கப்பட்ட செங்கபிச்சன் அவர்களை அன்னியை பற்றி சொற்பொழிவாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அபிராமி அம்மாவின் இந்த உதவினால் நாங்கள் 5 குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கடந்த 3, 4, 5, 6 வருடங்களாக மழை வெயில் என்று பல இன்னல்களுக்கும் சமூகத்திலே பல பலப்பட்டமான ஒரு பாதிப்புக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அன்னையின் திருக்கரம் எங்கள் மீது ஆசியாக பொழிந்ததன் காரணத்தினால் நாங்கள் இன்று முதல் 5 குடும்பத்தினரும் மிகவும் சந்தோஷமாகவும் நமது வாழ்க்கையில் அன்னை அமைத்து தந்த அந்த வீட்டினில் நாங்கள் மிகவும்
நிம்மதியாகவும் வாழ்வோம். உண்மையில் அன்னை எங்களுக்கு என்ற இல்லை, எல்லாருக்குமே ஒரு கடவுள் தான். உண்மையில் நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். ஆனால் அன்னை மத வேறுபாடின்றி, இன வேறுபாடின்றி அன்னை எங்களுக்கு தந்த வீட்டினை தான் பிறந்த மண்ணுக்காகவோ இல்லை தன் வளர்ந்த ஊருக்காகவோ வழங்கியிருக்கலாம். ஆனால் எங்கள் தாய் அப்படி ஒன்றும் செய்யவில்லை. தாய் என்று சொன்னால் எல்லாருமே பிள்ளைகள் தான். அந்த கண்ணோட்டத்தில் தான் அன்னை பன்னியிலே எங்களுக்கு இப்படி ஒரு திட்டத்தை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமல்ல, எங்களுக்கு இனியும் வாழ்வாதாரங்களை அன்னை தருவதாகவும் சொன்னார். நிச்சயமாக அபிராமி அம்மை அவர்களது ஆசீர்வாதத்தாலும் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய இந்த உதவியினாலும் இனி அன்னை எங்களுக்கு வழங்கப் போகும் உதவியினாலும் எங்கள் வாழ்வில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம்தான் எங்களுக்கு என் கண்ணிலும் எனது ஊரார்கள் நால்வருக்கும் தெரிகின்றது. எங்கள் கண்களில் நிச்சயமாக நாங்கள் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்திலும் எல்லாரும் மதிக்கும்படியும் அன்னையின் இந்த உதவியினால் நாங்கள் ஐந்து குடும்பத்தவர்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வருவோம். அது மட்டுமில்லை, அன்னைக்கு எங்கள் நிலைமையை எடுத்துரைத்து இந்த பன்னி மண்ணில் எங்களுக்குரிய இந்த வீட்டு திட்டத்தின் தளபாடங்களை பல தொலைவிலிருந்தும் மழை வெயில் என்று பாராது இங்கே எரிபொருள் பிரச்சனை அதுகளையும் மீறி எங்களுக்கு ஒரு சகோதரனாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து எங்களது ஐந்து வீட்டினையும் ஒப்பேற்றி முடித்து எங்களுடன் ஒரு எங்களின் ஒரு உறவுவாகவே விளங்கிய நமது அண்ணன் கோவி அண்ணாக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை சொல்வார், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். அம்மாவை காண்பதற்கு நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள். உண்மையில் மோகன் அண்ணன் கூட இரண்டு வருடங்களாக அம்மா உரைத்த சொற்பொழிவுக்கு இணங்கி பணிபுரிந்தார். ஆனால் மோகன் அண்ணாக்கு கூட இரண்டு வருட காலமாக அம்மாவின் திருவடியை காண்பதற்கான பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் மோகன் அண்ணன் மூலமாக எங்களுக்கு சில மாதங்களிலே அந்த தாயாரின் திருவடியை காண்பதற்கான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. உண்மையில் நாங்கள் ஐந்து குடும்பத்தவர்களும் பாக்கியம் செய்தவராக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். உலகமே எதிர்பார்த்து அன்னையின் திருவடிவையும் ஆசீர்வாதத்தையும் எதிர்கொள்ளுகின்ற வேளையில் சில பல வருடங்களாகவும் அன்னையின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து தவம் இருக்கின்ற எத்தனையோ பக்தர்களுக்கு மத்தியிலும் சில மாதங்களிலே அன்னையின் திருவடிவு கிடைத்து அவர்களது கையாலேயே அந்த அபிஷேகங்கள் பூசைகள் புனஸ்காரங்கள் அனைத்தையும் முடித்து தாயாரே இறங்கி பணிவுடன் எங்களை தான் கட்டித்தந்த அந்த புது வீட்டுக்குள் எங்களை அழைத்து சென்று ஒரு நடமாடும் தெய்வத்தை நாங்கள் என்று கண்டோம். உண்மையிலேயே அபிராமி அம்மை என்பதன் பொருள் ஐயா சொன்னதன் பிற்பாடு எனக்கு விளங்கினர். ஐயா அம்மாவை பற்றி சொற்பொழிவுகள் அம்மாவின் வாழ்க்கை கதைகளை சொன்னவுடன் உண்மையிலேயே அப்போதுதான் நான் உணர்ந்தேன், நாங்கள் மிகவும் ஒரு பாக்கியசாலிகள். ஐயாவே பல வழிநாடுகள் சென்று கூட அம்மாவின் தரிசனம் காண்பதற்கு மிகவும் தவமாக தவம் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த வேளைகளில் எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு குறுகிய காலத்துக்குள் அம்மாவின் கைகளாலே எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அம்மாவே எங்களது இல்லத்துக்குள் ஒரு தெய்வமாக போய் நீங்கள் அமருங்கள், நிரந்தரமாக நீடூன்றி வாழ்க என்று சொல்லி மனசாரே வாத்தினார். உண்மையில் மந்திரங்கள் இல்லை, தந்திரமும் இல்லை. அம்மாவின்
ஒரு பெத்த தாய் தன் மகனை எப்படி போற்றி மனசார பார்த்துவாரோ அது போன்றே தராதரமற்று பாகுபாடின்றி மத இது பிரச்சனை ஏதுமின்றியே மனசால் வாழ்த்தி எங்கள் ஐந்து குடும்பத்தினரையும் அந்த ஐந்து வீட்டுக்குள் அனுப்புவதற்காக பல இன்னல்களுக்கும் பல அம்மாவுக்கு இங்கே வர வேண்டிய தேவைகள் இல்லை. உண்மை அம்மாள் அம்மா காசு தந்தா காட்டினது அம்மா அப்ப இருந்திருக்கலாம் அவது ஆலயத்திலே. ஆனால் தன் பிள்ளைகளுக்கு தான் வழங்கிய வீட்டினை தான் முழுமனதோடு ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்றதற்காகவே பல சிரமத்தின் மத்தியிலும் அம்மா எங்களுக்காக தனது இந்த பொன்னான பாதத்தை மண்ணில் பதித்து எங்களுக்கு நாம் வாழ்வதற்கான ஒரு பாக்கியசாலிகள். உண்மையில் அம்மாவின் திருவடி எமது இந்த மந்திவில் மண்ணில் பதிந்தது. அம்மாவின் திருவடிவை மண்ணில் பதிப்பதற்கு எத்தனையோ நாடுகள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலும் இந்த வன்னி மண்ணுக்குள் வந்து அதுவும் இந்த புதுக்குடியிருப்புக்குள் எமது மந்திவிலில் அம்மாவின் திருவடி பட்டது. மந்திவில் மக்கள் நாங்கள் ஐவரும் ஐந்து குடும்பத்தினர் மட்டுமல்ல மந்திவில் மக்கள் அனைவருமே புண்ணியம் செய்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். நான் அம்மாவை பற்றி புகழ்ந்தால் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அம்மாவின் புகழ்ச்சிக்கு ஈடு இகரை இல்லை. அம்மாவின் திட்டங்கள் மோகனன்னையே என்னென்ன சொல்லியிருக்கிறார். அதை விட இந்த மந்திவிலுக்குள்ள ஒரு சிலருக்கு வாழ்வாதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஊனமுற்றாக்களுக்கு சாமான்கள் வழங்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் நகைகள் என்று சொல்லி அனைத்துமே அம்மா வழங்கினது எனக்கு தெரியும். அம்மாவின் இந்த செயல்கள் அனைத்துமே ஏழை எளியவர்களுக்கு போய் சேர வேண்டும்தான் உண்மையான நோக்கமாக இருந்து அம்மாவின் அந்த ஆலயத்தில் வருகின்ற அன்பளிப்பு காசுகளை தமக்கென்று எடுக்காமல் தன் பிள்ளைகளுக்காக வழங்கிய என் அன்னையை போற்றுவதற்கு ஈடு நிகரே இல்லை. எமது ஐந்து குடும்பத்தினராகவும் அம்மாவுக்கு நன்றி என்று சொல்லிய மூன்றெழுத்தில் முடித்துவிட முடியாது. என் தாயை போற்றுவதற்கு எம்முடன் வார்த்தைகளும் இல்லை. நான் சொல்வதற்கு அம்மாவை பற்றி என் பாய்களில் உச்சரிப்பும் பெறவில்லை. என் தாயே எங்களுக்கு திருவிளக்காக இருந்து எங்கள் ஐந்து குடும்பத்தின் வாழ்க்கையை ஒப்பேற்றி விட்டு இன்னும் எங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை தன் பிள்ளைக்கு எவ்வாறு ஒரு தாய் வழங்குவாரோ அதுபோன்று எங்கள் ஐந்து பேருக்கு மட்டுமல்ல அனைத்து உலகில் வாழும் அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் தாயார் திருவடி கிடைத்து எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் என்று இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த இந்த இடத்துக்கு இந்த வந்திருக்கும் மக்களுக்கும் அதை விட அம்மாவுக்கு முன்னுக்கு நின்று இப்படி பேசுவது என்று சொல்லி புறப்பில் கூட நான் நினைத்திருக்க மாட்டேன். ஆகையினால் எனது தாய்க்கு முன் நின்று நான் இவ்வளவு தாயை போற்றியது நான் செய்த பாக்கியம் என்று சொல்லி எனது இந்த நன்றி உரையை முடிவு செய்து கொள்கிறேன். போற்றி இப்போது அவருக்கு பொன்னாடை அணிந்து அவருக்கு கௌரவிக்கப்படும்.
நான் ஜெயந்த சார்களை என் போடு அழைக்கின்றேன். வணக்கம் ஐயாக்கும் வணக்கம். இங்கு மந்திரி மக்களுக்கு வணக்கம் சொல்லி கொண்டு இந்த ஐந்து வீடுகள் நாங்கள் அம்மா மூலமாக அமைத்திருக்கின்றோம். பெரிய மழை வெயில் காரணத்தால் பெரிய கஷ்டப்பட்டிருக்கோம். எரிபொருள் இல்லாத காரணத்தால் மிகவும் துன்பப்பட்டு இந்த வீட்டை அமைத்து தந்து நாங்கள் இந்த வீடு அத்திவாரம் கோடைக்குள்ளே 1100 ரூபா சீமேந்து ஒரு பேக்கெட், இன்று 3300 ரூபா ஒரு பேக்கெட் சீமேன், மண் கல் அதுபடியால் சரியான சிரமத்தில் இந்த மக்களுக்காக நான் அம்மா முன்வந்து இந்த வீட்டு திட்டத்தை எங்கள் 5 பேருக்கும் கையளித்திருக்கின்றார் என்று என்னும் மேலும்